உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆரம்பத்துல இருந்து நான் உங்ககிட்ட சண்டை போட்டதெல்லாம் ஈகோவால தான். ஆனா என்னைய அறியாம நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட. அதனாலதான் உன் பாட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்கும் போதும் உன்னை என் கழுத்துல தாலி கட்ட சொல்லும் போதும் என்னால மறக்க முடியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித். அதனாலதான் நீ கட்டின தாலியை நான் ஏத்துக்கிட்டேன். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. எப்போ ஆளை வச்சு நீ என்ன கொலை பண்ண பாத்தியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னைய டைவர்ஸ் பண்ணனும்னு. என்ன அடியால வச்சு கொல்ல பார்த்த உன்னோட என்னால எப்படி வாழ முடியும்? ஐயோ ரஞ்சித், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் போய் உன்னை கொல்ல நினைப்பேனா? அன்னைக்கு நீ ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்ச. நீ உண்மையா நான் உன்னை கொல்ல பார்த்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ அன்னைக்கு என்ன குத்துனவன் உனக்கு போன் பண்ணது பொய்யா? ஆமா பொய்தான். யாரோ எதுக்காகவோ அப்படி சதி பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட் உன்னை காணோன்னு நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் நீ உன்னைய நல்லவன் நம்ப வைக்கிறதுக்காக நீ பண்ண டிராமா. ரஞ்சித், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் முகத்தை பார்த்து சொல்லு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, நான் உன்னை கொலை பண்ண நினைப்பேனா? இத பாரு, சும்மா முகத்தை பார்த்து சொல்லு, நெஞ்ச தொட்டு சொல்லுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. சொத்துக்கு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி என் பாட்டிய சாகடிச்ச. இப்போ என்னையும் சாகடிச்சுட்டா உனக்கு எந்த தடையும் இருக்காது. சொத்து முழுசும் நீயே அனுபவிக்கலாம். அதானே உன்னோட பிளான்? ஐயோ, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்ன தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை முதல்ல மாத்து. இங்க பாரு, நான் உன்ன சரியாதான் புரிஞ்சிருக்கேன். இப்ப நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் கையெழுத்து போட மாட்டேன். எதுக்காக கையெழுத்து போடணும்? என் பாட்டியை ஏமாத்தி, என்ன ஏமாத்தி, உன் கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சுட்டு இப்போ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன் தூக்கி விசிறியா? சும்மா நான் உன் பாட்டியை ஏமாத்தி முன்ன என் கழுத்துல தாலி கட்ட வச்சுன்னு சொல்லிட்டே இருக்காத. உன் பாட்டி எனக்கு எப்படி தெரியும்? உன் பாட்டி கிட்ட என்ன கூட்டிட்டு போய் முன்னாடி நிறுத்தி நான் லவ் பண்ண பொண்ணு இவதான் சொன்னது நீயா இல்ல நானா? நீ தானே என் வீட்டுக்கு வந்து உன் பாட்டி கிட்ட உன் லவரா நடிக்க கெஞ்சின. அது வந்து பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு போய் சொன்னேன். நீ போய் சொன்ன. ஆனா சோஷியல் மீடியால நீயும் நானும் மோதிரம் மாத்திக்கிற போட்டோ வந்துச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க, எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நம்பிட்டாங்க. அப்பதான் எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள உன் மேல காதல் இருக்கிறத புரிஞ்சுகிட்டேன். அதே மாதிரிதான் உன் மனசுக்குள்ளயும் என் மேல காதல் இருக்கு. இல்லனா உன் பாட்டி கிட்ட எதுக்காக நான் லவ் பண்ற பொண்ணுன்னு என் பேரை சொல்லணும்? என்னையே கூட்டிட்டு போய் நிப்பாட்டணும்? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கோம். அத புரிஞ்சுக்காம நான் உன் பாட்டிய ஏமாத்திட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்காத. பேசி முடிச்சிட்டியா? கடைசியா கேக்குறேன், இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், நான் கையெழுத்து போட முடியாது. அப்ப நான் வீட்டு விட்டு வெளில போறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.